Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான chicken biryani தான் பார்க்க போறோம். நான் 6 பேர் சாப்பிடுற அளவுக்கு chicken biryani செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட சேனலை இதுவரை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. ஒரு pan வெச்சுக்கலாம். Panல 3 tablespoon நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 4 கல்பாசி, 4 பட்டை, 4 கிராம்பு, 3 பிரிஞ்சி இல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வாசம் வர்றது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் 3 ஆனியன் பெரிய ஆனியன் வந்து நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நீல வாக்கலையும் கட் பண்ணி போடலாம். இத சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. Golden brown ஆயிடுச்சு. இப்போ 3 பெரிய தக்காளி நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தக்காளி பெருசு பெருசாவும் கட் பண்ணி போடலாம். நீல வாக்குல கட் பண்ணி போடலாம். இப்போ இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. நான் salt 1 tablespoon போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு salt போட்டுக்கோங்க. நாலு chilli நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சு வச்சிருக்கேன். அதுல 2 tablespoon நான் ஆட் பண்றேன். இஞ்சி கம்மியாவும் பூண்டு நிறையவும் இருக்கணும். அது மாதிரி அரைக்கும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ பிரியாணி மசாலா தூள் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா தூள் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நெய்யிலேயே வதக்குங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ chicken வந்துட்டு நான் வந்து 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். chicken-ஐ நல்லா mix பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா 2 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க போதும். புதினா தான் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ இருக்கணும். கொத்தமல்லி கம்மியா போட்டா ஓகே தான். நல்லா mix பண்ணி விடுங்க. இப்போ தயிர் நான் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் இத சேர்த்துக்கோங்க. லெமன் 1/2 மூடி எடுத்து வச்சிருக்கேன். அதோட ஜூஸ் இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ நான் 3 கிளாஸ் வந்துட்டு ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சு சேர்த்துக்கோங்க. லைட்டா mix பண்ணி விடுங்க. இப்போ நான் 3 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்கறேன். 1 கிளாஸ் பிரியாணி ரைஸ்க்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும்.
இந்த ஸ்டேஜில் சால்ட்டு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த டேஸ்டான பிரியாணி 6 பேருக்கு செஞ்சுருக்கேன். 6 பேருக்கு 3 கிளாஸ் ரைஸ் போதும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.